டீச்சர்ஸ், நம்ம எம்எஸ் வெப்சைட்டில் நம்மளுடைய இண்டிவிஜுவல் டீச்சரோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தோம்னா நமக்கு நம்மளுடைய ஃபோட்டோ போட்டு என்ன வேண்டும், பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜை வச்சு தான் நம்ம பிண்டிக்ஸ் அடிக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ், நீங்கள் எம்எஸ் வெப்சைட்டில் லாகின் ஆகி வந்தவுடனே நமக்கு பேஜ் இப்படி தான் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே உங்களுடைய ஃபோட்டோ வந்திருக்கும், கீழே டிஎன்டிபி லாகின் இருக்கும், அது கீழே இந்த மாதிரி ஐக்கான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் ஐன்றது உங்களுடைய இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு டயல் சிம்பிள் போட்டுக்கிறது உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய டிகிரி சம்மந்தமானது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்னென்னா புக்கு போட்டிருக்கீங்களா, என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, சயின்ஸா மேக்ஸா தமிழா. நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து டைம் டேபிள். ஓகேங்களா, உங்களுடைய டைம் டேபிள் என்னென்ன இருக்குன்றது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு உண்டான ஹோம்ஒர்க் லிஸ்ட்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் ஹோம்ஒர்க் இங்கே கொடுக்குறீங்கன்னா அங்கே ப்ளஸ் கொடுத்து கொடுத்தா இது வருங்காலங்களில் ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. மேபி அது பேரண்ட்ஸுக்கு போகலாம் ஒரு மெசேஜ் மாதிரி. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி இருக்குது, அந்த கிராஃபை டச் பண்ணிங்கன்னா இங்கே தான் டீச்சர் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பின்டிக்ஸ் படிவோம் இதுதான். ஓகேங்களா, இங்கே மெசேஜ் எடுத்தோன்னே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் மேண்டேட்டரி, எல்லா ஃபீல்டுமே கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் சேவ் ஆப்ஷன் டு சேவ் அப்டேட்ஸ். ஓகேங்களா, நம்ம பாதி அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பாதியில் பண்ண முடியாது, முழுசாக சேவ் கொடுக்கலாம். சப்மிட் கொடுக்கறது நீங்கள் ஆஃப்டர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துடலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டீச்சர். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறீங்க, கிளாஸ் ஒனில் என்ன, கிளாஸ் டூவில் என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வருது, தமிழா இங்கிலீஷா மேக்ஸா இவிஎஸ்ஸா சோசியலாக அது மாதிரி சொல்லிட்டு வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கிளாஸுக்கும் எட்டாம் வகுப்பு வரை நீங்கள் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறீங்களோ என்ன பண்ணணும் இங்கே டிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் நம்ம ப்ரைமரி டீச்சராக இருந்தோம்னா ஒரே டீச்சர் என்ன பண்ணுவோம், நாலு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாங்க, ஒன்றாவது கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இவிஎஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துடுங்க, நாலு சப்ஜெக்டு செலக்ட் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள் என்ன வருது, ஃபோர் செலக்டட். ஓகேங்களா, அப்போ நான் என்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம், நாலு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோன்ட்டு நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீவ் பர்டிகுலர்ஸ், இது எந்த டேட்லேருந்துனா 1/6/2018 30/4/2019 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டா கேட்டிருக்காங்க. அதாவது லாஸ்ட் அகாடமிக் இயர், அதில் நீங்கள் எத்தனை சிஎல் எடுத்துருந்தீங்க, எத்தனை இஎல், எத்தனை எம்எல். சிஎல்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு டேலி ஆகாது, மோர் தென் 12 டேஸ் கூட போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அகாடமிக் இயருக்கு கேட்டிருக்காங்க, கேலண்டர் இயர் கேட்கல. நமக்கு சிஎல்ன்றது கேலண்டர் இயர் இருக்குது, அதனால் நமக்கு சிஎல் டேலி ஆகாது, 12க்கு மேலே கூட வர வாய்ப்பு இருக்குது. இஎல் எம்எல் நம்ம அந்த பீரியடில் என்ன எடுத்திருக்கோமோ, மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருந்தா, அதர் லீவ் எடுத்திருந்தானா, எல்லா சோப்பி அந்த மாதிரி. ஓகேங்களா, இதை தவிர டே நம்பர் ஆஃப் டேஸ் அட்டெண்டட் ட்ரெயினிங் எத்தனை நாள் அட் பண்ணியிருக்கோம், ட்ரெயினிங் எத்தனை நாள் கொடுத்துருக்கோம், இன் டூட்டி ஆன் டூட்டி, நம்பர் ஆஃப் டேஸ் யூஸ் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி. இதை தவிர கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி நம்ம மீது எத்தனை இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். ஓகேங்களா, இந்த 10 காலத்தை நீங்கள் கூட்டினோம்னா லாஸ்ட் காலம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இருக்குங்களா, இது டேலி ஆகணும். இன்கேஸ் இது டேலி ஆகலைன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆகாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்டர்டேக்கிங் இன். ஓகேங்களா, ட்ரைனிங்கில் நீங்கள் எடுத்ததை நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க. டிசைனிங் இன்கார்பரேஷன் ஆஃப் ட்ரைனிங் கண்டென்ட் லெசன் பிளான், நம்ம ட்ரைனிங்கில் எடுத்ததை லெசன் பிளானில் இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமா, எஸ்ஆர்னோ. டிசைனிங் டிஎல்எம், ஓகேங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அங்கே ட்ரைனிங்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததை டிஎல்எம் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட்டு லெசன் ஆக்டிவிட்டி, அதை வந்து ட்ரைனிங் கண்டென்ட்டில் நம்ம கொடுத்ததை இங்கே எடுத்து லெசன் ஆக்டிவிட்டியில் பண்ணியிருக்கோமா. நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்கில் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் கொடுத்ததை இங்கே வந்து பண்ணியிருக்கோமா. டிசைனிங் ப்ராஜெக்ட் பேஸ்டு, இது எல்லாமே நம்ம என்னென்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே என்ன கேட்குறாங்க, நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கிரவுண்ட் லெவலில் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ், ஓகேங்களா, நம்ம டீச்சர்ஸ் கிட்டே இருக்க ஸ்பெஷல் டீச்சர்ஸ் நம்ம டேலண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங்காக, அட்வர்டைஸிங்காக, கிராஃபிக்ஸாக, மியூசிக்கா, ஆர்ட் அண்ட் கிராஃப்டாக, ஸ்டோரி டெல்லிங்காக, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்று தான் கிளிக் பண்ண அவசியமே இல்லை. ஓகேங்களா, இதில் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை அவைலபிளோ, மொத்தம் 21 இருக்குது. நீங்கள் 21 உங்களுக்கு எத்தனை இருக்கோ அத்தனையும் கொடுக்கலாம், டிக் பண்ணி இருக்க மாதிரி டிக் ஆல் அப்ளிகபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீச்சர் செல்ஃப் எவால்யூஷன் ஃபார்மேட் இங்கே இருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா, மொத்தம் வந்து 8 படிவம் இருக்குது, 8 காலம் இருக்குது. அதில் பர்ஃபார்மன்ஸ் 1, பி1ன்றது பர்ஃபார்மன்ஸ் 1, பி1ன்றது
அவங்க டிசைனிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, நம்ம கற்றல் அனுபவத்தை எப்படி நம்ம வடிவமைக்கிறோன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தைகளுக்கு எப்படி வடிவமைக்கிறோம் அதை பற்றி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஐ பிளான் த டீச்சர் த லேர்னிங் ப்ராசஸ் யூஸிங் டெக்ஸ்ட் புக் அண்ட் அதர் ரிலேட்டட் சோர்ஸஸ் மெட்டீரியல், ஓகேங்களா. நம்ம அந்த டெக்ஸ்ட் புக்கும் அதர் ரிசோர்ஸை வச்சுட்டு நாம் பிளான் பண்ணியிருக்கோமா, நம்ம எப்படி முடிக்கணும், எந்த டைமுக்குள்ளே போர்ஷன் முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படி கேட்குறாங்க, ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் உட்பட எல்லா கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன்னா, நாலு ஆப்ஷன் இருக்கும். பிலோ எக்ஸ்பெக்டேஷன், க்ளோசஸ்ட் டு எக்ஸ்பெக்டேஷன், மீட் எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஒன்றுமே இல்லை, பிலோன்றது நம்ம எதிர்பார்த்த நிலையை அடையாமை, க்ளோசஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்றது எதிர்பார்த்த நிலையை நோக்கி செல்லல், மீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்றது எதிர்பார்த்த நிலையை அடைதல், எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்றது எதிர்பார்த்த நிலையை விட கூடுதலான செயல்பாடு, ஓகேங்களா. இப்போ நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு என்னவோ, ஓகேங்களா, நாம் அடைஞ்சிட்டோம்னா மீட்ஸ் போடுங்க, இல்லை சார் கிட்ட போயிருக்கோம் நம்ம ஓரளவுக்கு நெருங்கிட்டோம், நான் பிளான் பண்ணதை நம்ம ஓரளவுக்கு நெருங்கிட்டோன்னா க்ளோஸ் போடுங்க, இல்லை சார் நான் செயல்பட நான் பிளான் பண்ணதை விட எக்ஸே நிறையவே செஞ்சுருக்கேன் எக்ஸீட்ஸ் கொடுங்க, ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினுக்கும், ஓகேங்களா, நாம் இதுக்கு நம்ம கொஸ்டின் என்ன பண்ணணும், டிசைன் பண்ணி அதில் இருக்குது நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம பார்த்தது P1, ஓகேங்களா. ஜஸ்ட் அப்படி என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இங்கே நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்ஜெக்ட், அதாவது நமது பாடப்பொருள் பற்றிய அறிவு மற்றும் புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் உள்ள கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு P3, ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் லேர்னிங். P3 கற்றலை எளிதாக்கும் உத்திகள், நாம் எப்படி எப்படிலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, என்னென்ன மாதிரி நம்ம ஐடியா வச்சுருக்கோன்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் எனேபிளிங் லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் கிளாஸ் ரூம், ஓகேங்களா, அதாவது கற்றல் சூழல் மற்றும் வகுப்பறை மேலாண்மை எப்படி நாம் மெயின்டைன் பண்ணுறோம்ன்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் பி ஆப்ஷன் இருக்குது. தேர்டில் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஓகேங்களா, கற்றல் உத்திகள் மற்றும் செயல்பாடுகள் அது எப்படி நம்ம வடிவமைக்கிறோன்றதை பொறுத்து கொஸ்டின் வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக், ஓகேங்களா, நம்ம மாணவர்களை எப்படி நாம் மதிப்பீடு செய்கிறோம் அது சார்ந்து அவங்களுக்கு எப்படி பின்னூட்டம் தரோன்றது அது சார்ந்து கொஸ்டின் வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் 4, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளுடைய உறவு முறை மாணவர்கள்கிட்ட நம்ம எப்படி நடந்துருக்கோம், நம்மளுடைய சக ஆசிரியர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் பின்றது, சின்றது கம்யூனிட்டி வித் அண்டு பேரண்ட்ஸ், ஓகேங்களா, எஸ்எம்சி மெம்பர் அண்டு பொதுமக்கள் அண்டு பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறோம் இதுதான் என்ன பண்ணுறாங்க நாலாவதுல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு P5 ப்ரொஃபஷ்னல் அண்ட் டெவலப்மெண்ட், ஓகேங்களா, ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் அதாவது நம்மளுடைய தொழில் சார்ந்து, ஓகேங்களா, நம்ம பணியிடைப்பயிற்சி பங்கேற்றல் அந்த மாதிரி, ஓகேங்களா, நம்ம என்ன மாதிரி இது பண்ணியிருக்கோம், நம்ம செல்ஃபாக, ஓகேங்களா, நம்ம என்ன அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம், நாம் ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ணியிருக்கோமா, நாம் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய செல்ஃப் ஸ்டடியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பி பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் இன்னோவேஷன் ரிசர்ச், ஓகேங்களா, நாம் ஏதாவது ஆராய்ச்சி ஏதாவது ஈடுபட்டிருக்கோமா அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு P6 ஸ்கூல் டெவலப்மெண்ட், ஓகேங்களா, பள்ளி வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் டீச்சர் என்ன பண்ணணும் இதில் ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டீச்சர் அட்டண்டன்ஸ், வருகை பதிவு, ஆசிரியரோட வருகை எப்படி இருக்குது, நம்ம ஆன் டைம் வரமா ஆன் டைம் போகிறோமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு P8 ப்ரொமோட்டிங் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஓகேங்களா, சுத்தம் சுகாதாரம் சார்ந்து நாம் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோன்றதை சார்ந்து இங்கே கொஸ்டின் வடிவமைச்சிருக்கேன். இது எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேவ் கொடுங்க, மறுபடியும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள் எல்லா கொஸ்டினையும் நம்ம கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன கொடுங்க. டீச்சர்ஸ், இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஆஸ் எ டீச்சர் அடித்து முடித்தோடனே உங்களுடைய ரோல் முடிஞ்சு போச்சு, பட் HMக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது, அவங்க வந்து தங்களுடைய அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ, ஓகேங்களா, அவங்க எத்தனை பேருக்கும் இதனுடைய அவங்களுடைய சிஸ்டம் எவால்யூஷன் ஃபில் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ இங்கே டீச்சர்ஸ் லிஸ்ட்டுக்கு செலக்ட் டீச்சர் இருக்குது, இங்கே கிளிக் பண்ணோம்னா அந்த ஸ்கூலில் எத்தனை டீச்சர் இருக்காங்களோ அத்தனை டீச்சர் பேர் வந்துடும், அதாவது அவங்க அடித்து முடித்தால், ஓகேங்களா, அவங்க முதல்ல செல்ஃப் எவால்யூஷன் முடித்தால் தான் இங்கே பேர் என்ன பண்ணோம் டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் டீச்சர் அவங்களுடைய செல்ஃப் எவால்யூஷன் முடிச்சிடணும், முடிச்சிட்ட உடனே HM சொல்லிட்டாங்கன்னா HM இங்கே எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் வைஸ், இப்போ நம்ம மேலே ஒரு ஹெட்டின் கீழே ஒரு நிறைய பயன் பார்த்துருப்போம், ஓகேங்களா, இப்போ டீச்சர் வந்து அவங்களுடைய கற்றல் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ஒரு 5-6 பாயிண்ட் அதில் இருக்கும்,
ஆனால் இங்கே வரும்பொழுது டிசைனிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இருக்கும். இவங்களுக்கு அதே பாயிண்ட் தான், பிலோ எக்ஸ்பெக்டேஷன், க்ளோசஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், மீட் எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸீஸ் எக்ஸ்பெக்டேஷன், இதே பாயிண்ட் தான் இங்கேயும் வரும். இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது ஹெச்எம் கிளாஸ் அப்சர்வேஷன் பண்ணும் பொழுது அந்த டீச்சர் எப்படி அவங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, இல்லை எந்த அளவு அவங்க மாணவர்களோட புரிதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே ஹெட்டிங் நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, கற்றலை எளிதாக்கும் உத்திகள் என்ன பண்ணியிருக்காங்க, மற்றவர்களோட உறவு முறை இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஓகேங்களா, ஆசிரியரோட மாணவர்களோட பொதுமக்களோட கம்யூனிட்டி மெம்பரோட அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க இது பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இருக்குது, ஸ்கூல் டெவலப்மெண்ட்டு அவங்களுடைய பங்கு எப்படிக்குது, டீச்சர் எப்படி வருகை புரிகிறாங்க, ப்ரொமோட்டிங் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், சுத்தம் சுகாதாரம் சார்ந்து அவங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க, இது எல்லாமே அவங்க ஒரு தடவை பார்த்துட்டு அது இல்லாமல் அவங்க டேட்டாவை என்ன பண்ணிக்கணும், ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் என்ன கொடுக்கணுங்க, சப்மிட் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்கூல் டியூரிங் ஒர்க்கிங் டேஸ் ஓகேங்களா, அந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் மஸ்ட் பி வெரிஃபைடு இந்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதை வெரிஃபை பண்ணி தான் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும் டீச்சர். இது வந்து ஒவ்வொரு ஹெச்எம்மோட ரோல் இது ஓகேங்களா, ஆஸ் ஏ டீச்சராக நமக்கு செல்ஃப் எவல்யூஷனோட முடிஞ்சு போச்சு, பட் ஹெச்எம் இதை வெரிஃபை பண்ணிங்க சப்மிட் கொடுக்கணும், ஒரு ஒரு இண்டிவிஜுவல் டீச்சருக்கும் அவங்க என்ன பண்ணணும், இதை ஃபில்லப் பண்ணி சப்மிட் ஃபில்லப் பண்ணி சப்மிட்